சொல்லுகின்ற பொழுது மாமியாரை பத்தி பேசும்போது பெண்களை கைதட்டுறாங்க. தன்னுடைய மாமியார் நினைச்சு கைதட்டுறாங்களா என்ன தெரியல. ஆனா பேசுறவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வரதட்சணைக்கு காரணம் பெண்களே என்று சொல்லி பேசுறாரு. ஆனா அவங்க மாமியாரை பத்தி பேசும்போது இவங்களே கைதட்டுறாங்க. அவங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கு, நம்ம மாமியாரை பத்தி பேசுறாங்க என்பது போல இருக்கிறது. இவற்றுக்கு பதில் சொல்வதற்கு ஆண்களே என்று பதில் சொல்வதற்கு ஆமினத்துள் ஜோதி அவர்கள் எனக்கு முன்னாள் அருமையும் பெருமையும் நிறைந்த பெண்ணினத்தை தங்கத்திற்கு நிகரான தாய் குலத்தை தரை குறைவாய் பேசி விட்டு போயிருக்கிறாங்க நடுவர் அவர்களே. நாங்கெல்லாம் அக்கிரமச்சல்களை செய்வதாக கதை கட்டிட்டு போயிருக்காங்க. ஆண்களின் அக்கிரமச்சல்களை பட்டியலிட்டு காட்டிட்டுமா நடுவர் அவர்களே. நாட்டுல நடக்கும் கொலை கொலுங்க மோசடி திருட்டு இது போன்ற இழிவான செயல்களை அதிகமாக செய்வது ஆண்கள் இல்லையா? குடித்து குடித்து கும்மாளம் எடுத்து குடும்பத்தை கெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆண்கள் இல்லையா? போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவமான சின்னங்களாக வளம் வருபவர்கள் ஆண்கள் இல்லையா? நடுவர் அவர்களே, உத்தமத்திரி நம்பி சொல்லலாம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் யாகலே, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களின் மனைவிடம் சிறந்தவர். ஆனால் இன்றைக்கு மணப்பெண்ணிடம் வரதட்சணை வாங்கிய ஆண்கள் தாங்க அதிகம். இதை இவர்களால் மறந்து பேச முடியுமா? நடுவர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் திருமண ஆண்களை பார்த்து கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் வரதட்சணை வாங்காம திருமணம் முடிச்சிருக்கீங்க? எனக்கு முன்னால் ஆரிஃப் சாகர் சொன்னாரு, இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் வரதட்சணை வாங்காம திருமணம் முடிக்கணும்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அவங்க பிடிச்சாலும் பெரிய புள்ளையாங்க போய் பார்த்து தாங்க பிடிக்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க வரதட்சணை வாங்காம திருமணம் முடிச்சிருக்கீங்க, திருமணம் செய்திருக்கீங்களா? சரி, ஆனா வரிசை வாழும் குமரிகளை ஏன் முடிப்பதில்லை? ஏழை வீட்டு ரோஜாக்களை ஏன் மனம் புரிவதில்லை? வசதி பெற்றெடுக்கும் போது அவள் படுகிற வேதனைக்கு நிகராக இந்த உலகத்துல வேற ஏதாவது உண்டா?
மரணத்தின் வீழ்பவரை சென்று திரும்புகிறாரே, அப்படிப்பட்ட தியாக செம்மலான பெண் குலத்திடம் போய் வரதட்சணை கேட்கிறீங்க. ஆகவே வரதட்சணை என்னும் இழிவு செயலுக்கு பெரிதும் காரணம் ஆண்களே ஆண்களே என்று ஆணித்தரமாக பெரிய உங்கள் சகோதரியில் சமயம் என்று வரதட்சணைக்கு காரணம் ஆண்கள் தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இவருக்கு சரியான பதில் சொல்லித்த ஆனந்தம் இந்த நிலைமையிலே பெண்களே என்று சொல்லி முகமது ஆசி பேச வருகிறார். ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தால் அவர் புகுந்த வீட்டிற்குள் ஏற்படுத்தும் கொடுமைகள் ஒன்று இந்த நாத்தனார் கொடுமை. இந்த நாட்டை பிடித்த நாத்தனார்கள் சுனாமி போல குடும்பத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பாதங்களை செய்து கொண்டு இருக்கும் இந்த பெண்கள் தான் ஒரு வாலிபன் வரதட்சணை வேண்டாம் என்று மாத்தாலும் அவன் பெற்ற தாய் சகோதரி சும்மா விடுவதில்லை. இதே தெரியுமா அனுப்புத்தோம். இப்படி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் குத்த கண்டுபிடிக்கிறவங்க இந்த மார்க்கமற்றது இல்லாத கடமைகளை கடமையாய் வைத்து இருக்கும் இந்த பெண்கள் தான். ஆகவே வாசனை வாங்குவது பெண்களின் கடமை, அது வாங்காம இருப்பது ஆண்களின் கடமை என வாட்டி வதைக்கும் வாசனை கொடுமைக்கு பெரிதும் காரணம். பெண்களே பெண்களே என உறுதிப்பாட கூறி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அற்புதமான முறையில எடுத்து வைத்தார். இதுல ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க, யாரையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆண்கள் செய்து இருக்கு, பெண்கள் செய்து இருக்கு. எனவே பெண்கள் தான் போய் பேசுறதுன்னா பெண்கள் தான் போவாங்க. பொதுவாக அந்த வரதட்சணையை பற்றி பேசுறதுன்னா ஆண்கள் பேச மாட்டாங்க, பேசுறது யார் பேசுவாங்கன்னா பெண்கள் தான் பேசுவாங்க. அப்படி நாக்கில் பட்டு போட்டு பேசுவேன்னு சொல்லுவாங்க, அப்படி பேசுவாங்க. எனவே இந்த வரதட்சணை என்று வருகின்ற பொழுது பெண்களுடைய அந்த பங்களிப்பிற்கு யாரும் உதவி தள்ளிவிட முடியாது. அந்த அளவுக்கு இந்த வரதட்சணை எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நிச்சயதார்த்தத்திலே சாப்பாடு வெக்க பண்ணாமல் வந்து சாப்பிட்றாங்க என்பதாக சொன்னாங்க. நிச்சயதார்த்தம் என்பது ஒரு உடன்படிக்கை தான், அதில் போய் உட்காந்துக்கிட்டு நூற்றுக்கணக்கான இதில் வேறு மண்டபம் முடிச்சு போய் சாப்பிட்றாங்க. இதில் யாராவது கூப்பிடலன்னா சொந்தக்காரங்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படியே கூப்பிடலை நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தத்தை போய் சாப்பிட கூப்பிடலன்னு யாராவது கேட்கலாமா ஏன்னு சொன்னால் அதுவே ஒரு உடன்படிக்கை தான். அதில் போய் ஒரு பெண்கள் வீட்டில் போய் செலவை ஏற்படுத்தலாமா? எனவே இன்றைக்கு சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை எல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு முதல்ல சமுதாயம் தெளிவுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்களுடைய அந்த பங்களிப்பு இதில் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக இதில் ஒழிக்க முடியும். பெண்கள் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்கள் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் சாதிப்பாங்க எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா தாயை பேசும்போது ஒரு உறுதியா சொல்றாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னா எனக்கு அழகான பெண்ணு வேணும், சிவப்பான பெண்ணு வேணும், அதெல்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் கேட்கக்கூடிய இந்த வயசுலதான் பெண்ணு வேணும், இந்த படிச்சிருக்க பெண்ணு தான் வேணும், இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆண்கள் அந்த வரதட்சணையில இந்த வரம்போடு மட்டும் ஏன் உறுதி இல்லை, அது எங்க அம்மா பாத்துக்கிடுவாங்க அப்படியே ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்க கூடாது இல்லை, வரதட்சணை வாங்கினா நான் திருமணமே எனக்கு வேண்டாம்னு சொல்லட்டுமே, யாராவது வரதட்சணை வாங்குறாங்கன்னு பார்ப்போம்.
எனவே இப்ப இந்த சமுதாயத்துல வரதட்சணை வாங்குவதற்கு ஆண்களும் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே ஆண்களும் பங்கு வகிக்கிறார்கள், பெண்களும் பங்கு வகிக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறாங்க, நானும் நிம்மதியா போய் சேரணும். அதனால இந்த வரதட்சணைக்கு காரணம் ஆண்களே ஆண்களே என்று சொல்லி தீர்ப்பு வழங்கி நிறைவேற்றி